பெண்கள் பாதத்தில் மருதாணி எடுத்துக்கான காரணம் என்ன? இவ்வளோதான் விஷயம். இதில் என்ன, கையில் மருதாணி இடுறது மாதிரியே காலில் மருதாணி இடுறோம் அப்படின்றத விட, ஏன்னா மருதாணி வாங்கின வரம் அப்படி. ஏன்னா பழைய கதையை பார்த்துக்கணும் நீங்கள் உடனே. வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள் பாதத்தில் ஏன் மருதாணி இடுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு நிறைய பேர் போவீங்க, விளக்கு ஏற்றிட்டு வரலான்ட்டு. அப்படி விளக்கு ஏற்ற போகும்போது கையில் ஒரு துணி கொண்டு போங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் பிழிஞ்சிட்டு கையை அப்படியே கோயில் சவுத்தில் தொடச்சிட்டு வந்துடுறீங்க. அது கோயில் சவுரெல்லாம் அசிங்கமாக போகிறது மட்டும் இல்லாமல் அது தரித்திரம். அதனால் கையை தொடச்சிக்கிறதுக்கு ஒரு துணி கொண்டு போயிடுங்க. அந்த துணியை தொடச்சிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொண்டு வந்தாலும் வரலாம், இல்லைனா அங்கே வச்சுட்டு வந்தீங்கன்னா இது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்க கை துடைக்கிறதுக்கு பயன்படும். இது ஒரு சின்ன சேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்கள் பாதத்தில் மருதாணி எடுத்துக்கான காரணம் என்ன? இவ்வளோதான் விஷயம். இதில் என்ன, கையில் மருதாணி இடுறது மாதிரியே காலில் மருதாணி இடுறோம் அப்படின்றத விட பல விஷயங்கள் இருக்குது. காலில் மருதாணி, அதாவது மருதாணியை பற்றின வரலாற்று கதையை நான் சொல்லியிருக்கேன். அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக மருதாணினா யார், மருதாணிக்கு பின்னாடி உள்ள பெண் யார், மருதவாசினா யாருங்கிறத முதல் முதலாக நான் சொன்னேன். அதனாலே எனக்கு வந்து மருதாணியின் தந்தைன்னு கூட எனக்கு பேர் வச்சாங்க, அது வரலாறு சொன்னதுனால. அதன் அடிப்படையில் தான் நிறைய மருதாணி கதைகள் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பாதத்தில் மருதாணி, எத்தனை பேருக்கு தெரியும் அது ஏன் மருதாணி இடுறாங்கன்ட்டு? கையில் இட்டாங்க, காலில் இட்டுக்கிட்டாங்க, அது பார்க்கறதுக்கு அழகு, லட்சுமி கடாட்சம், இவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியுது. அதை தாண்டி விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த செய்வினை பண்ணணும் அப்படின்னா காலடி மண் எடுத்துன்னு வந்து செய்வினை பண்ணுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், காலடி மண் எடுத்துனுவா அப்படின்ட்டு. குறிப்பாக பெண்களுக்கு வந்து செய்வினை பண்ணிட்டாங்க அப்படின்னா காலடி மண் தான். ஆனால் இந்த மாதிரி பாதத்தில் மருதாணி வச்சு பழகிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு முறை மருதாணி பாதத்தில் வச்சிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 18-20 நாள் இல்லை ஒரு மாதம் கூட வந்து அந்த காலுக்கு வந்து அந்த சக்திகள் இருக்கும். மருதாணியோடைய நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கையில் மருதாணி வச்சு 6 நாள் அந்த யோகம்னு சொல்லியிருக்கேன். காலுக்கு மருதாணி வச்சிங்க அப்படின்னா 18 நாள் ஒரு மாதம் வரைக்கும் அதோடைய சக்திகள் இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பாதத்துக்கு மருதாணி வச்சுட்டே வந்தாங்க. அந்த பெண் எங்கே போய் எங்கே வந்தாலும் காலடி மண் எடுத்து செய்வினை பண்ண முடியாது. மருதாணி வச்ச காலால் நடந்து ஒரு மண்ணை மெரிச்சிருந்து அந்த மண்ணை கொண்டு வந்து மந்திரவாதிகள் மந்திரம் செய்தால் பலிக்காது. அதுக்கு தான் பாதத்தில் மருதாணி வச்சது. பெண்களுக்கு அழகுக்காக இல்லை, ஐஸ்வர்யத்துக்காக இல்லை, லட்சுமி கடாட்சத்துக்கு இல்லை, அதெல்லாம் அதில் வந்துடும். அதை தாண்டி இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா, அந்த காலடி மண்ணை எடுத்து செய்வினையை தடுக்கிற சக்தி வேறு எதுக்குமே இல்லை, மருதாணிக்கு உண்டு. பொதுவாக நம்ம காதில் கேள்விப்பட்டிருப்போம், பா முதல்ல என்ன பண்ணு, செய்வினை பண்ணணும்னு முடிவு பண்ணால் காலடி மண்ணை எடு, அது ஈஸியாக கிடச்சிரும்ன்றதுனால. அடுத்தது தலைமுடி எடு, தலைமுடியை வச்சு அப்புறம் நாகம் இப்படி கதையெல்லாம் சொல்லுவாங்க. டக்குன்னு சொல்கிறது இதுதான். அப்போ இந்த காலடி மண்ணை எடுக்கணும் அப்படின்னா எடுத்துருவாங்க, அது ஈஸியாக கிடைக்கும் பாருங்கள். ஏன்னா இங்கேருந்து கடைக்கு நடந்து போவாங்க, அப்போல்லாம் நான் சொல்கிறது இப்போ இல்லை, நடந்து போகும்போது கோயிலெல்லாம் போனோம்னா மண் எடுத்துருவாங்க அப்போலாம். என்ன செருப்பு போட முடியாது அங்கே. மருதாணி வச்சிங்கன்னா உங்களுக்கு செய்வினை பண்ண முடியாது, காலடி மண்ணை எடுத்து செய்வினை பண்ண முடியாது. அதுக்கு தான் காலடி மண் அந்த பாதத்தில் வச்சது. இது போக வந்து காலில் வந்து சனி ஏறுது பார்த்தீங்களா, சனி வந்து சனி பகவான் எப்படி பிடிப்பார்னா காலில் இருந்தால் பிடிப்பார், காலைனா காலையில் இல்லை பாதத்தில் இருந்து பிடிப்பார். அவர் வரலாறு குறிப்பு சொல்லுது, மருதாணி இருந்தால் கால் வழியாக சனி ஏறாது. ஏன்னா மருதாணி வாங்கின வரம் அப்படி. ஏன்னா பழைய கதையை பார்த்துக்கணும் நீங்கள் உடனே. ஏன்னா சனி பகவான் எப்படி இந்த வரம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போது மருதாணி இருந்தாக்கா அவரால் அதிகமாக செயல்பட முடியாது. அதனால தான் பெண்கள் எப்பவும் என்ன பண்ணுங்கள், மருதாணி இட்டுங்க, கையில் காலில் மருதாணி இட்டுங்க. இப்போ நம்ம வந்து அந்த எல்லா சுப நிகழ்ச்சியிலையும், அதாவது இந்த கல்யாணம் காட்சி நல்ல விஷயத்துக்கெல்லாம் பாருங்கள் காலில் மருதாணி இட்டுங்க. இப்போ வந்து கோன் வச்சு பெயிண்ட் அடிச்சுட்றீங்க, அதெல்லாம் கூடாது. அந்த நம்ம இலையை அரைச்சி அந்த மொத்தையாக வைப்பாங்க பாருங்கள், அப்படி வைங்க. ஐஸ்வர்யம் எது, நல்லது எதுன்னு பாருங்கள், அழகு எதுன்னு எதில் பார்க்கணுமோ அதில் பாருங்கள், மற்றபடி நமக்கு நல்லது எதுன்னு பாருங்கள். அப்படி நல்லது வந்து மருதாணியில் தான் இருக்குது. அதனால் பெண்கள் காலில் மருதாணி கண்டிப்பாக இடுங்க. அந்த மருதாணி காலில் இருந்ததுனால தரித்திரம் வராது, கெட்ட சக்திகள் வந்து மண் எடுத்து எதுவும் பண்ண முடியாது, கெட்ட சக்திகள் கால் வழியாக ஏறாது, காலுக்கு சுபிட்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்படி இதை நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.